தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை உழவர் சந்தையில் இயற்கை வேளாண் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய தின்பண்டங்கள் அங்காடியை மாவட்ட கலெக்டர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தொடங்கி வைத்தார். பாரம்பரிய கைக்குத்தல் அரிசி வகைகள், சிறு தானியங்கள், அவல், செக்கு எண்ணெய், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, பருப்பு வகைகள், முறுக்கு, கடலை, எள்ளுருண்டை போன்ற பாரம்பரிய உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசும் இயற்கை வேளாண்மைக்கு பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்திருக்கிறது. முதன்முறையாக விதைகள், மானிய விதைகளை, இயற்கை பாரம்பரிய விதைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நமது தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 15 டன் விதைகள் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அதில் 9 டன் விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பயன்கள் இயற்கை வேளாண்மை பொருட்கள் கொடுக்கின்றன. அந்த பயன்களை நாம் அனைவரும் அறிய வேண்டும். அதுபோன்று இந்த பொருட்களுக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ண வேண்டும். அப்பொழுது டிமாண்ட் கிரியேட் பண்ணப்பட்டால் சந்தைப்படுத்துதல் இந்த இயற்கை வேளாண் பெருங்குடி மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதன் அடிப்படையிலே முதல் கட்டமாக தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகமும் தஞ்சாவூர் மாவட்ட வேளாண்மை துறையும் இணைந்து இந்த அங்காடிகள் திறப்பதற்கான திறந்து செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன.